Hi friends, Maile Food Tamil channel la irundhu na unga karpavum pesuren. Innikku aattu nuraiyiral gravy eppadi seiyadun paakalam vaanga. Aattu nuraiyiral gravy seiyadhukku theeyan porukal oru nuraiyiral adu thol ella urichittu melisa thol varum adala urichittu nalla naalanju mara alasittu podiya cut panni vechiruken. Rendu vengayam oru pachai melaga rendu thakkali konja karavula oru tablespoon melagai thool kaal tablespoon manjai thool theeyan alavukku ara tablespoon inji pundu velidu konjondru soombu ரெண்டு பாட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு பாதி வெங்காயம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம் மிளகு இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும், மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த பட்டை லவங்கம் சோம்பு போட்டுக்கலாம். இதே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வடை போடுற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ இந்த நுரையீரலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். இதுவே நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வேகத்துக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கு. அப்படி உங்களுக்கு அஞ்சாறு விசில் வச்சு வேகலைன்னா இன்னும் ரெண்டு மூணு விசில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும், கொதிக்கட்டும் நல்லா. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடான சுவையான ஆட்டு நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கும் வச்சுன்னு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.